பொதுவாக ரசிகர்களிடம் வந்து முதல்ல ரீச் ஆகிறது ஒரு படத்துக்கு வந்து அந்த படத்தோட டைட்டில் தான் அந்த டைட்டில் ஏற்கனவே அவங்களுக்கு பரிச்சயமான டைட்டில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பழைய படங்களோட டைட்டில் உலகநாயகன் கமல்ஹாசனோட பழைய படங்களோட டைட்டில் எல்லாமே வைப்பாங்க இதற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் கூட நம்ம சிவகார்த்தியன் எடுத்துக்கலாம் சிவகார்த்தியன் பார்த்தீங்கன்னா அவளுடைய சில படங்களுக்கு ரஜினியோட டைட்டில் வச்சுருந்தார் உதாரணத்துக்கு வந்து சொல்லணுன்னா மோகன் ராஜா இயக்கத்தில் அவர் நடித்த வேலைக்காரன் படம் ரஜினி நடித்த ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் அவர் வந்து மடோ நசி இயக்கத்தில் நடித்த மாவீரன் படம் ரஜினி அடித்த ஒரு படம் இப்போது அதே மாதிரி தான் நம்ம எதிர்நீச்சல் டைரக்டர் துறை செந்தில்குமார் இயக்கத்தில் ரெண்டாவது படமாக அடித்த காக்கி சட்டை படம் கமலோட ஒரு சூப்பர் ஹிட் படத்தோட டைட்டில் தான் இப்படி ஒரு பக்கம் ரஜினி பட டைட்டில் கமல் பட டைட்டில் அப்படின்னு நடிச்சிருந்த சிவகார்த்தியன் இப்போது முதல் முறையாக ரெண்டு பேரும் இல்லாத இன்னொரு ஹீரோவோட டைட்டில் நடிச்சிருக்காரு அதுதான் அமரன் அப்படிங்கிறது நிறையா டூ கே கிட்ஸுக்கு அமரன் புதுசான டைட்டில் மாதிரி தெரியும் ஆனால் அதுதான் இல்லை அதாவது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இயக்குனர் கே ராஜேஸ்வர் இயக்கத்தில் நவரசநாயகன் கார்த்தி நடித்த பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அமரன் இந்த படம் ஒரு அதிரடியான ஆக்ஷன் கேங்ஸ்டர் படம் அதாவது காட்ஃபாதர் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட அதை தழுவல்னு சொல்லலாம் இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் எப்படியாலும் சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படத்தை ஈகிருந்தார் நம்ம கே ராஜேஸ்வர் அதிலும் அந்த சாங்ஸ் எல்லாம் வெத்தலை போட்ட சோக்குலனா அப்படிங்கிறதாகட்டும் எல்லா சாங்ஸுமே தாறுமாறுக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட அந்த அமரன் படத்தோட டைட்டிலில் தான் இப்போது சிவகார்த்தியன் நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக ரஜினி கமல் படங்களோட பழைய டைட்டில்கள் சிவகார்த்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த மாதிரி இந்த நவரசநாயகன் கார்த்தியோட அமரன் பட டைட்டிலும் இந்த அமரன் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இந்த பட டைட்டிலுக்காக அந்த படத்தின் தயாரிப்பாளர் மற்றும் இயக்கிடம் வந்து என்ஓசி வாங்கி தான் இந்த டைட்டிலில் வச்சுருக்காங்க ஸோ மாவீரன் வேலைக்காரன் காக்கிச்சட்டை இந்த வரிசையில் அமரனும் இருக்க போது உங்களுக்கு இந்த அமரன் டைட்டில் எப்படி இருக்குது சிவகார்த்தியன் அந்த டைட்டிலுக்கு பொருத்தமானவரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டாக சொல்லுங்கள்